பதினாறு மிகப்பெரும் போர்களில் தொடர் வெற்றிகளை சூடி இந்த மண்ணையும் மக்களையும் காத்த செம்மொழி காவலன் பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரையர் அவர்களுடைய பிற்பாதம் போற்றி மன்னரின் மறு உருவமாய் நம் கண்ணெதிரே அமர்ந்திருக்கக்கூடிய முத்திரையர்களின் ஒற்றை தலைமை வாழும் பேரரசர் சமநீதி போராளி முத்திரையர்களின் குலபதியார் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களை வணங்கி காரைக்குடி சட்டமன்ற தொகுதி இடப்பங்கிடிய முதுரிமை விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் கே கே எஸின் அன்பு தம்பி புதுகை சிவாவின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். இடப்பங்கீடு எமதுரிமை விழிப்புணர்வு பொதுக்கூட்டமானது இதுவரை 15 சட்டமன்ற தொகுதிகளில் முடிந்து இது 16வதாக காரைக்குடி சட்டமன்ற தொகுதியிலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மிக பெரும்பான்மையாக இந்த தமிழகத்தில் வாழக்கூடிய இந்த முத்திரையர் சமூகத்திற்கான அரசியல் உரிமைகள் தொடர்ந்து புறம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமானது 10 மேற்பட்ட வாரியங்களை அமர்ந்திருக்கிறது இந்த ஆட்சி அமைந்த பிறகு. ஆனால் கடந்த ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட இந்த வளையர் மக்களுக்கான 50 கோரிக்கையான வளையர் புனரமைப்பு வாரியத்தை மட்டும் அமல்படுத்த தயங்குகிறது. காரணம், நம்மிடம் ஒரு அரசியல் தலைமை இல்லை. ஒற்றை தலைமையாக நாம் என்று அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அன்றுதான் நமக்கான உரிமைகள் மீட்டெடுக்கப்படும், அதுவரை மீட்டெடுக்கப்படாது. 88 மேற்பட்ட சமூகங்கள் இந்த முத்திரையர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த சங்கமும் இதுவரை களத்திற்கு வந்து போராடவில்லை. வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் தான் இந்த முத்திரையர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே நின்று களமாடுகிறது. கள போராளிகளை கொண்ட ஒரு சங்கம் இந்த வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம். ஜனநாயக நாட்டில் ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம்னா எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய நீதியை கேட்டு வீதியில வந்து ஒப்பாரிதான் வைக்கிறோம். ஆனால் அடக்குமுறையை திணித்து நம்மளுடைய பொறுப்பாளர்களை கைது பண்றாங்க எல்லா இடத்துலையும். அன்பார்ந்தவர்களே, முக்குளத்தூர் சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்களிலே முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் மாவட்ட செயலாளர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். அதே போல வன்னியர் சமுதாயமாக இருந்தாலும் சரி, கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயமாக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயமாக இருந்தாலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் தான் பொறுப்பு வகிக்கிறார்கள். திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆனால் முத்திரையர் சமுதாயம் பெரும்பான்மையாக இருந்தால் மட்டும் அந்த இடத்துல நம்மளை புறந்தள்ளிட்டு மாற்று சமுதாயம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். நம்ம சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்கள் கூட இணைந்து நம் சமுதாயத்துடைய வாக்குகளை களையெடுத்து கொடுக்கிறோம் அவர்களுக்கு. இந்த தேர்தல் நேரங்களிலே நாம் இந்த சாதியை மறந்து விடுகிறோம். மற்ற சாதிகள் எல்லாம் சாதி பார்த்து வாக்களித்தால் அது தவறு இல்லை, ஆனால் அந்த முத்திரையர் சமூகம் சாதி பார்த்து வாக்களிக்க தொடங்கினால் அது தவறு என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் என்று சாதி பார்த்து வாக்களிக்கிறோமோ அன்றைக்கு தான் நமக்கான உரிமைகள் மீட்டெடுக்கப்படும். நம்முடைய ஒற்றை தலைமையாக இந்த வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தையும் தமிழர் தேசம் கட்சியும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுடைய பின்னாடி நம்ம செல்ல வேண்டும். இதுதான் இங்கே பேச வந்ததற்கான நோக்கம். காலம் கருதி என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். இதுவரை கேட்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு அடுத்தபடியாக முத்துராஜா தாக்கோட்டை மாணவர்